எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் மாணவ நசிரியர். இந்த உடல் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் பயோ பாட்டனியில் சாப்டர் 5 பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் இன்டீரியர் 5 மார்க், 3 மார்க், 2 மார்க். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ நசிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் அப்படியே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் முதல் திருப்புதல் தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த 2ஆம் திருப்புதல் தேர்வு பொறுத்த வரைக்கும் மார்ச் 28ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 5ஆம் தேதியிலேருந்து நடைபெற இருக்கு. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ் இன்டீரியர் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்கு. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பயோ பாட்னியில் சாப்டர் 4 பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் பயோடெக்னாலஜியில் இன்டீரியர் 2 மார்க், 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 5 டிஷ்யூ கல்ச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. ஸோ டிஷ்யூ கல்ச்சரில் என்னென்ன இன்டீரியர் 5 மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க்கு, அதாவது பேஸ்ட் ஆன் தட் அந்த ரெடியூஸ்டு சிலபஸ் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க கொஸ்டின் பேங்க்கு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 5ங்கிறது நமக்கு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் 2 மார்க், 3 மார்க் பொறுத்த வரைக்கும் இங்கே என்னென்ன படிக்கணும்னா, வை காட்லி பேப்பர்லான் கால்டு ஃபாதர் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நமக்கு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ஃபாதர் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்லி பேப்பர்லேருந்து தான். ஸோ எதனால் வந்து அவரை ஃபாதர் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்னு சொல்கிறோம்னா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேமியம் பர்பூரியம் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டில் இன்வெர்ட்ரோ ப்ராசஸ் மூலமாக அந்த டோட்டிபோட்டன்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து சொன்னார். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபாதர் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் காட்லி பேப்பர்லேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பயோ பாட்னி புக்கு, அதாவது 96ல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் இருக்குது, இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் எக்ஸ்பிளான்ட். ஸோ டிஃபைன் எக்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 97ல் இருக்குது, ஒரு க்ரீன் கலர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுவுமே வரும் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் 2 மார்க்கு. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி. பிடிசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருடைய ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதுவும் 97ல் தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன் அப்ரிவேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹச்இபிஏ பேஜ் நம்பர் 97ல் இருக்குது, இதுவும் எழுதி பார்த்துக்கோங்க. டிஃபைன் ஸ்டெரிலைசேஷன். ஸோ ஸ்டெரிலைசேஷன் பொறுத்த வரைக்கும் நுண்ணுயிர் நீக்கம்னா என்ன, இதுவும் பேஜ் நம்பர் 98ல் இருக்குது. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அகர். ஸோ அகர் வந்து பார்த்தீங்கன்னா எதிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 98ல் இருக்குது. டிஃபைன் எம்ப்ரியோஜெனிசிஸ் பேஜ் நம்பர் 99. வாட் இஸ் த கல்ச்சர் கண்டிஷன் ஆஃப் பிடிசி, அந்த கல்ச்சர் கண்டிஷனில் பிடிசியில் வந்து என்னென்ன கல்ச்சர் கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிஹெச் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இருக்கும், அது 3 நல்லா படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 99ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அண்ட் இட் இஸ் ஏ பிளான் ரிசோர்ஸஸ். ஸோ செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னால் என்ன, பிளான்ட்லேருந்து என்னென்ன ரிசோர்ஸ் வந்து எடுக்கிறாங்க, அந்த வின்கிறிஸ்டின், குவினைன், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும், கேப்சிகம். ஸோ அந்த டேப்லெட் காலத்தை நல்லா படிச்சுக்கோங்க. இதிலேருந்து 1 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர், டிஃபைன் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் தொங்கு நிலை திசு வளர்ப்புன்னு சொல்லுவோம், பேஜ் நம்பர் 100ல் இருக்குது. 11th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சோமோகோனல் வேரியேஷன் அண்ட் கேமிட்டோனல் வேரியேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருக்கு கீழே ஒரு க்ரீன் கலர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது, இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோமாட்டிக் ஹைப்ரிடைசேஷன் ப்ரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கும், பேஜ் நம்பர் 100ல் வந்து 100ல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. வாட் இஸ் சோமாட்டிக் ஹைப்ரிடைசேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் சைப்ரிட், பேஜ் நம்பர் 107ஆம் பக்கம் இருக்குது. டிஃபைன் செல் கல்ச்சர், பேஜ் நம்பர் 107ஆம் பக்கம் இருக்குது. எக்ஸ்பிளைன் த ஹார்ட்னிங், இது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 99ல் இருக்குது. டிஃபைன் ஏசெப்டிக் கண்டிஷன், பேஜ் நம்பர் 107, 107ஆம் பக்கம் இருக்குது. 14th பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் செகண்டரி மெட்டபாலைட்ஸ், கிவ் த எக்ஸாம்பிள். ஸோ செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னால் என்ன, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸில் தர மாதிரி இருக்கும், இதுவும் பேஜ் நம்பர் 101ஆம் பக்கம் இருக்குது. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருடைய டைப்ஸு, பேஜ் நம்பர் 99ல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆல்கலைட் ஃபவுண்ட் இன் கேத்தரான்தஸ் ரோசியஸ், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வரியில் தான் ஆன்சர் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் இன்டீரியர் 2 மார்க், பேஜ் நம்பர் 101ல் இருக்குது, இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் வின்கிறிஸ்டின் மெடிசினல் யூசஸ். ஸோ இந்த வின்கிறிஸ்டின் மெடிசினல் யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 101ஆம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வின்கிறிஸ்டின் அப்படிங்கிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கேத்தரான்தர் ரோசியஸ்லேருந்து வின்கிறிஸ்டின் அப்படிங்கிற ஒரு அல்கலைட் எடுக்கிறாங்க. இதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கார்சனோஜெனிக் ஆக்டிவிட்டி, சரிங்களா, இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் வின்கிறிஸ்டின் மெடிசினல் யூசஸ் ஆஃப் வின்கிறிஸ்டின் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங் பொறுத்த வரைக்கும் ட்ரா த லேபிளிங் பார்ட்ஸ் ஆஃப் டோட்டிபோட்டன்சி டயக்ராம், டோட்டிபோட்டன்சியோட டயக்ராம் வந்து போட்டு பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா லேபிளிங் பார்ட்ஸ் ஆஃப் பேசிக் ஸ்டெப்ஸ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜி டயக்ராம், அந்த பேசிக் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருடைய
டெக்னாலஜி அந்த டயக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா த ப்ரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் ப்ராசஸோட பிக்சர், ப்ரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்புடைய அந்த ப்ராசஸ் இருக்கும் அந்த டயக்ராம் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஃபோர் பேசிக் கான்செப்ட் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ நமக்கு வந்து தெரியும் நேம் ஆஃப் த ஃபோர் பேசிக் கான்செப்ட் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், டோட்டிபொட்டன்சி, டிஃபரன்டேஷன், ரீடிஃபரன்டேஷன். ஸோ அதுதான் பேஜ் நம்பர் 97 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டேர்ம் ஆஃப் டோட்டிபொட்டன்சி ரெஃபர் டு. ஸோ டோட்டிபொட்டன்சினா என்ன, முழுமையாக்குத்திறன் பெற்றுள்ளமை, சர்வ வல்லமை பெற்றுள்ளமைன்னு சொல்லுவோம். பேஜ் நம்பர் 97 இருக்குது இதுக்கான ஆன்சரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் த வே டு பை விச் த கல்ச்சர் மீடியம் இஸ் எக்ஸ்பிளான்ஸ் ஆர் சர்லெஸ்ட் ரைட், பேஜ் நம்பர் 97. நேம் எனி ஃபோர் கல்ச்சர் மீடியா யூஸ்ட் இன் டு த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், பேஜ் நம்பர் 98. நேம் எனி டூ வைட்லி யூஸ்டு ஃபார் கிரையோகிரிப்டன்ஸ், அதாவது கிரையோ ப்ரிசர்வேஷனில் அந்த கிரையோ ப்ரொடக்டன்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, பேஜ் நம்பர் 103 பக்கம் இருக்குது. மென்ஷன் த த்ரீ மேக்ரோநியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோநியூட்ரியன்ஸ் யூஸ்ட் இன் எம்எஸ் மீடியம், பேஜ் நம்பர் 107 பக்கம் இருக்குது. ஹவு த ஆட்டோக்ளைவிங் இஸ் ஏ டென் த கல்ச்சர் மீடியா, ஸோ ஆட்டோக்ளைவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அந்த கல்ச்சர் பண்ணுறாங்க, பேஜ் நம்பர் 98 இருக்குது. ப்ரீஃப் எக்ஸ்பிளைன் த சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ஸ், ப்ரீஃப் எக்ஸ்பிளைன் த சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ஸ், பேஜ் நம்பர் 98 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இன்டீரியர். இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மார்க், இன்டீரியர் ஒன் மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அவுட் த ஃபேக்டர்ஸ் டிட்டர்மின் த சக்ஸஸ் ரேட் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சரிங், இது ஒரு இம்பார்ட்டன்ட் தான், பேஜ் நம்பர் 99 இருக்குது. நேம் ஆஃப் த 200 கெப்பாசிட்டி ரெஸ்பான்சிபிள் ஃபார் செல்லுலர் டோட்டிபொட்டன்சி, பேஜ் நம்பர் 97. What are the optimal condition of favor of induction of callus from the nutrient medium, page number 99. 35 பொறுத்த வரைக்கும் name of any three secondary metabolites obtained from the plants, mention the medicinal aspects, page number 101 வந்து இருக்குது. ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம், அதாவது செகண்ட் காமன் ரிவிஷனுக்கான பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் 2 மார்க் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 35 படிக்கணும். இந்த 35 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கக்கூடிய புக் பேக் 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் அதிலே வந்துடும். புக் பேக் கொஸ்டின் நீங்கள் படித்து வச்சிட்டாலும் மறக்காத இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லேருந்து அதிகமாக வந்து கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் இன்டீரியர் 5 மார்க், என்னென்ன இன்டீரியர் 5 மார்க் வந்து படிக்கணும்னு. ஸோ நமக்கு இந்த இந்த லெசன்லேயே லாஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் பயோடெக்னாலஜி, ரைட் அபவுட் த ஃபியூச்சர் ஆஃப் பயோடெக்னாலஜி, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க், பேஜ் நம்பர் 105 பக்கம் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ப்ரோட்டோ பிளாஸ்ட் கல்ச்சர், இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேஜ் நம்பர் 100 பக்கம் இருக்குது. படம் வரைஞ்சி அந்த 4 ஸ்டெப்ஸ் வந்து எழுதுறமா இருக்கும் ப்ரோட்டோ பிளாஸ்ட் கல்ச்சரில். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த காம்போசிஷன் ஆஃப் எம்எஸ் மீடியம், ஸோ எம்எஸ் மீடியம்ங்கிறது முராஸ்கிஸ் குக் மீடியம்னு சொல்லுவோம். ஸோ இதோடைய காம்போசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதணும், என்னென்ன மைக்ரோநியூட்ரியன்ஸ், மேக்ரோநியூட்ரியன்ஸ், பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பேஜ் நம்பர் 107 பக்கம் இருக்குது. ஸோ இது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ், ஸோ 2 மார்க் 3 மார்க் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகும். இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இதையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ரைட் அபவுட் த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்ளிகேஷன், ஸோ இந்த லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அப்ளிகேஷன் இருக்குது. ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட்டட் போர்ஷனு, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருடைய அப்ளிகேஷன் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட், 5 மார்க்கில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த டெக்னிக்ஸ் இன்வால்வ் இன் பிடிசி, எக்ஸ்பிளைன் இட். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீஃபாக வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் CHAPTER-5 இந்த 6 கொஸ்டின் வந்து நீங்கள் படிக்கணும். புக் பேக் இல்லாமல் நான் இந்த இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட் கேட்டுட்ருக்கீங்க, நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவ நர்சரி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலாகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சிக்கலாம். நன்றி.